ஓம் சாய்ராம். சோ உங்க எல்லாருக்கும் முதல்ல இந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது இந்த புத்தகம், இந்த ரெண்டும் வந்து பாபாவை பத்தின ரெண்டு புத்தகம். இது பார்ட் ஒன், இது பார்ட் டூ. இது ரெண்டுமே எனக்கு வந்து ஒரு இந்த புத்தகத்தோடைய ஆத்தர் மிஸ்ஸஸ் கௌரி வெங்கட் அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த புத்தகத்தோடைய பார்ட் டூல வந்து என்ன பத்தியும் நம்ம சேனலை பத்தியும் இதுல வந்து வெளியிட்டு இருக்காங்க. பேஜ் நம்பர் 64ல நான் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த பேட்டியும் பாபாவை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அழகான விஷயத்த பத்தியும், இது எப்படி நடந்துச்சு, இந்த புத்தகத்துல இந்த பெயர், இந்த பேட்டி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, பாபா இதையெல்லாம் எப்படி நடத்தினார், இதுக்கு பின்னாடியே ஒரு மிக அழகான லீலை இருக்கு, அந்த லீலையெல்லாம் என்ன, பாபா எப்படி இதை நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட புத்தகம், பாபாவை பத்தின புத்தகம் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பாபாவை பத்தி நாங்க புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு பிரியப்படுறோம், ஏதாவது இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் ஜயாவாகி அம்மாவுடைய புக்கை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருந்தேன், அதை எல்லாரும் படிச்சிருந்தீங்க. அது போக நான் படிச்ச புத்தகங்கள் எல்லாம் வந்து இப்ப கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து எனக்கு இந்த புத்தகத்துடைய ஆத்தர் திடீர்னு கான்டாக்ட் பண்ணாங்க. இவங்க பேர் கௌரி வெங்கட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து திருச்செந்தூரை சேர்ந்தவங்க, இப்ப அவங்க மும்பைல இருக்காங்க, மும்பை வாஷியில இருக்காங்க. ஷீரடிக்கு வந்து அடிக்கடி போவாங்களாம், மாசத்துல நாலு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போயிருவேன் நானு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி என்னுடைய புத்தகத்தன்னை வந்து ரிசீவ் பண்ணுவேன், யூ வில் ரிசீவ் மை ஹோலி புக் அப்படின்னு சொல்லி. ஹோலி புக் அப்படின்னா என்ன, புனிதமான புத்தகம், என்ன அது புனிதமான புத்தகம், யார் இது, பாபாவை பத்தி என்ன இருக்கு, பாபாவை பத்தி சச்சரிதம் இருக்கு, ஜெயவாகியோடைய புக் இருக்கு, வேற என்ன இருக்கு, என்ன புத்தகம் வரப்போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல அந்த மெசேஜ் வரும்போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல என்னுடைய ஸ்கூலுடைய பிரின்சிபல், என் பிரின்சிபல் எனக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. என் இங்கிலீஷ் மேமும் அவங்க தான், அவங்க திடீர்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஒரு புக் இருக்கு, நீ அதை வந்து பாபாவை பத்தின ஒரு புக் இருக்கு, லைஃப் ஆஃப் சாய் பாபா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புக் தான் இது எங்கிட்ட இருக்கு, நீ வந்து வாங்கிக்கிறியா அப்படின்னாங்க. என்ன திடீர்னு இவங்க புக் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு பார்த்தா, அவங்க வீட்டுல ஒரு ஷெல்ஃப் நிறைய லைப்ரரி, ஒரு குட்டி லைப்ரரியே இருக்கு. அது இத்தனை வருஷமா அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டர், இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி படிச்சுக்கிட்டே சேர்த்தி சேர்த்தி வச்சு ஒரு பெரிய லைப்ரரியே உருவாயிருச்சு. சோ இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் எல்லாம் வீணா போயிருக்கூடாது, யாருக்காவது கொடுத்தா உபயோகமா இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணி இவங்க எல்லா புக்ஸையும் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் எந்த புத்தகம் வேணுமோ வந்து எடுத்துக்கலாம், வந்து எடுங்கன்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தவனே நிறைய பேர் வந்து புத்தகம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அவங்க ஷெல்ஃப்ல ஒரு பாபாவை பத்தி ஒரு மூணு புக் பாத்துருக்காங்க. அந்த மூணு புக்கை யாருக்குமே அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல, அது எனக்கு கொடுக்கணும்னு தான் அவங்களுக்கு தோணிருக்கு. ஏன் அப்படின்னா, பாபாவை ரொம்ப கம்மியா சிலர் நம்புவாங்க, தேவையோ இல்லையோ சும்மாவே புக்ஸ் அள்ளிட்டு போறாங்க, படிக்காம விட்டுட்டு எங்காச்சும் தூக்கி வீசிட்டாங்கன்னா என்ன பண்றது, மத்த புத்தகமா இருந்தா பரவாயில்ல, ஆனா இது பாபா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இது தகுதியான ஆள்கிட்ட போகணும்னு நான் பிரியப்படுறேன், அதுக்கு சரியான தகுதியான ஆள் நீயாதான் இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன், அதனால இந்த புத்தகம் உன்னுடைய கையில இருந்தா அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், வேற நீ வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிரு, வேற ஏதாவது புக்ஸ் வேணாலும் நீ எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் போகும்போது எல்லாரும் வந்து அந்த அள்ளிட்டு போயிட்டாங்க, எல்லா புக்ஸையும் அள்ளிட்டு போயிட்டாங்க, ஒரு புக்கு கூட இல்ல. நான் பொன்னியின் செல்வன் எல்லாம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சிட்டு போனேன், ஆனா பொன்னியின் செல்வன் எல்லாமே ஃபர்ஸ்டே பறந்துருச்சு. எனக்குன்னு இருந்தது இந்த மூணு புக்கு மட்டும்தான், அல்ல எனக்கு பாபா புக்கு தான் கிடைக்கணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு திரும்ப திரும்ப, நீ உனக்கு புக் வந்து ரிசீவ் பண்ண போற, உனக்கு ஒரு புக், ஹோலி புக், என்னுடைய புனிதமான புத்தகம் உன் கைக்கு வரப்போகுதுன்னு திரும்ப திரும்ப எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. என்ன புத்தகமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்கும்போதுதான், இப்பதான் வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் வேற என்ன புத்தகமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, திடீர்னு கௌரி வெங்கட், மிஸ்ஸஸ் கௌரி வெங்கட் இந்த புக்கோடைய ஆத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க, நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், இந்த புத்தகம் ஏற்கனவே நான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கேன், அந்த புத்தகம் தான் இது, நான் வந்து இந்த புத்தகத்தோடைய ஆத்தர், நான் இன்னொரு புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அந்த புத்தகத்துல உங்களுடைய பேட்டிய கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், உங்களை பத்தி நான் எழுதணும், உங்களுடைய நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா அதை நான் வெளியிடணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய புத்தகத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ட வாங்கி படிங்க, படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு
எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எனக்கு கூரியர் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா இது, ஃபர்ஸ்டே ஒரு புக் வந்தது திரும்பவும் இன்னொரு புக் வருதுன்னு சொல்லி வாங்கி நான் படிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன், பேசினேன். அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் வந்து ஒரு பாபாவுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்க மாட்டேன், திடீர்னு யூடியூப் ஓபன் பண்ணும்போது எனக்கு வந்து உங்களுடைய ஷிர்டி விளாக் முதல் முதல்ல என் கண்ணுல பட்டுச்சு. நான் அந்த விளாக பாத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தா நீங்க நிறைய பேருக்கு சத்சிரதம் கொடுத்துட்டு இருந்ததா பார்த்தேன் ஃப்ரீயா. அப்புறம் உதய ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. அந்த நேரத்துல என் மனசு சொல்லிச்சு உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. அது வந்து எனக்கு பாபாவுடைய குரலா தான் கேட்டுச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு தீவிரமான 10 பக்தர்கள் கிட்ட பேட்டி எடுத்து இந்த இரண்டாவது பாகத்துல வெளியிடணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிருந்தேன். அதுல எனக்கு நிறைய பேர் கிடைச்சாலும் ஒரு சிலர் கேள்விகளுக்கு சரியான ஆள் எனக்கு கிடைக்கல. அது யாருகிட்ட கேக்குறது, எந்த பக்தர்கிட்ட நான் வந்து கேக்குறது அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியாம நான் விடுவிதுங்கி முழிச்சுகிட்டு இருந்த போதுதான் உங்களுடைய வீடியோ என் கண்ணுக்கு பட்டுச்சு. சோ இந்த ஒரு, அதாவது ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 10 பேர்த்துலதான் நானும் ஒருத்தி. ஆனா அந்த இவங்க எடுத்திருக்க பேட்டி எடுத்திருக்கிற மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. மோஸ்ட்லி இவங்களுடைய சிஸ்டர் இன் லா, இவங்களோட அத்தை, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட இவங்க பேட்டி எடுத்திருக்காங்கனாலும் அவங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்பட்டிருந்தது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. அப்படி அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க, மைண்ட்ல வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஒரு 3 கேள்வி அவங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா இந்த 3 கேள்விய யாருகிட்ட கேக்குறது, இதுக்கு சரியான ஆள் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. எனக்கு யாரையாவது காட்டி கொடுங்க, நான் யாருகிட்ட பேட்டி எடுக்கிறது, பாபாவுடைய நல்ல தீவிரமான பக்தர்கள் கிட்டதான் நான் பேட்டி எடுக்கணும்னு பிரியப்படுறேன். ஆனா அந்த பக்தர்கள் யாரு, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருகிட்டையும் நான் வாங்கிக்கிட்டேன், ஆனா எனக்கு அது கம்ப்ளீட் ஆகல, கம்ப்ளீட் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. அதை யாருகிட்ட கேக்குறதுன்னு நான் யோசிக்கும் போது, பாபா கிட்ட அதை ஒப்படைச்ச போது எனக்கு உங்களுடைய வீடியோ கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாங்க. அப்பதான் ஷீர்டி விளாக் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க சர்வீஸ் பண்றத பார்த்தேன். உதி வந்து நிறைய பேருக்கு கொடுக்கறீங்க, ஃப்ரீயா கொடுக்கறீங்க. சத்திரதம் நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கறீங்க. அன்னதானத்தையும் நீங்க பண்றீங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னே நான் ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டேன். நம்மளுடைய கேள்விக்கு சரியான ஆள் இவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய வீடியோஸ் 1-2 நான் சொச்சம் வீடியோ தான் பார்த்தேன். எல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்ல. நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா நீங்க ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க, பாபாவை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க, நிறைய புரிஞ்சு வச்சிருந்தீங்க. என்னுடைய சில கேள்விகளுக்கே உங்களுடைய வீடியோஸ்ல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு. சோ ரொம்ப தயங்கினேன், உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம நான் ரொம்ப. பட் அதுக்கு முன்னாடியேதான் பாபா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டாரே, உனக்கு ஒரு புக் வரும், நீ அதை வந்து வாங்கி படிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னதுனால இவங்க சொல்லவும் எனக்கு அது கிளிக் ஆயிருச்சு. ஓகே, நமக்கு வந்து ஏதோ புக் வருதுன்னு பாபா சொன்னாரே, அது இவங்க தான் போல அப்படின்னு நீங்க அனுப்பி வைங்க, நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி படிச்சு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட 3 கேள்விக்கு நான் வந்து பதில் சொன்னேன். அந்த கேள்வி எல்லாம் தான் இது. சோ இந்த 3 கேள்விக்கு நான் கொடுத்த பேட்டி தான், அந்த பேட்டியத்தான் அவங்க வந்து இந்த புத்தகத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. வாட் டு யூ ஃபீல் அபவுட் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்க பாபாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கும் பாபாவுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டது, அவர் உங்க வாழ்க்கையில என்னவா இருக்காரு அப்படின்னும், நீங்க பாபாவை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மத்த கடவுள் கூட இருக்கிற ஒரு கனெக்ஷன், அதாவது மத்த கடவுளை நீங்க சேவிக்கிறது தடைப்பட்டு போச்சா, நின்னு போச்சா, அது குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பாபாவை திடீர்னு கும்பிட ஆரம்பிச்ச போது என்னை எல்லாருமே நீ மத்த கடவுளை எல்லாம் மறந்துட்ட, இப்ப வந்து ரொம்ப தீவிரமா பாபாவை கும்பிட ஆரம்பிச்சுட்ட, திடீர்னு நீ அவங்களை எல்லாம் குறைச்சிட்ட, அவங்களை எல்லாம் நீ மறந்துட்ட, இப்ப பாபாவை தான் ரொம்ப கும்பிடுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா, இந்த மீன் உங்களுக்கு பாபாவை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மத்த கடவுள் மேல இருக்கிற பக்தி குறைஞ்சிருக்கா,
அப்படி குறையுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நான் இப்ப முந்தானியத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எந்த கடவுளையும் பாபா கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல கிடையாது, பாபா எல்லா கடவுளுடைய அவதாரம் தான் அப்படின்னும், பாபா என் வாழ்க்கையில என்னவா இருக்காரு சகலமும் அவர் தான், அதனாலதான் நான் சகலமும் சாய்பாபான்னு சேனலுக்கு பேர் வச்சேன். அண்ட் நீங்க என்னவா நினைச்சு அவரை பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு அவதாரம் அவரு. நீங்க முருகனா நினைச்சு பாத்தீங்கன்னா அவர் முருகர், சிவனா நினைச்சு பாத்தீங்கன்னா அவர் சிவன் தான். அதனால ஒரு கடவுளை கும்பிடுறதுனால எனக்கு மத்த கடவுள் மேல இருக்கிற பக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயம் இல்ல, ஏன்னா எல்லா கடவுளும் ஒண்ணுதான், இறைவன் ஒண்ணுதான், நம்ம தான் அதை பிரிச்சு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் இதைத்தான் நான் முந்தானத்து வீடியோலயும் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ இதைத்தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருந்தேன். அவங்க என்ன, அவங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. புக்கு வெளியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது இந்த ப்ராசஸ் நடந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துக்கு மேல இருக்கும் சரியா, ராமநவமி அன்னைக்கு இது வந்து தொடங்குச்சு, இந்த ப்ராசஸ் தொடங்குச்சு. அவங்க வந்து சீக்கிரம் நான் அடுத்து புக் வெளியிட்டுருவேன்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை, இவ்வளவு சீக்கிரம் எப்படி ஒரு புக் வெளியிட முடியும் அப்படின்னு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க ஷீர்டியில உட்காந்துகிட்டே புக் எழுதிருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து ஷீர்டியில உட்காந்து எழுதிருக்காங்க, அங்கேயே வேக வேகமா எழுதி இத வந்து பேப்பர் எல்லாம் கொண்டு போய் பாபாவுடைய ஷீர்டி பாபாவுக்குடைய காலடியில வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. 3 மாசத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2.5 மாசத்துல இந்த புக்கு அச்சிட்டு வெளிவந்துருச்சு. அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடான ஒரு ப்ராசஸ் பாருங்க. இந்த புக்கு அவங்க எழுதி இருக்கிறத கரெக்ஷன் பண்ணது வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களையும் செலக்ட் பண்ணி சொன்னது பாபா தான், உங்ககிட்ட இந்த பேட்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தூண்டி விட்டது பாபா தான், உங்களை என் கண்ணுக்கு காட்டுனதும் பாபா தான். சோ அதுக்காக நான் வந்து பாபாவுக்கு நன்றி சொல்றேன். அண்ட் நான் வந்து உங்களுக்கு புக் அனுப்ப போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு முன்னாடி வேகமா வந்து உங்ககிட்ட சொல்லி உனக்கு ஒரு புக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துல நான் கொடுத்த இன்டர்வியூ தான் இந்த புத்தகத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க. பேஜ் நம்பர் 64ல நம்ம என் பேரு, சேனலோடைய பேர் சகலமும் சாய்பாபா பிரீத்தி அப்படின்னு சொல்லி பேர் போட்டு, பிரீத்தி தியாகராஜன் சகலமும் சாய்பாபான்னு சொல்லி போட்டு நான் கொடுத்த இன்டர்வியூ என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இதுல வந்து அவங்க சுருக்கமா ஒரு 3 பேஜ்ல இந்த புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க. அத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து இவ்வளவும் பாபா எப்படி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு ப்ரோசஸ்க்காக தான் நான் சொல்றேனே தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. நான் படிச்ச வரைக்கும் இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முக்கியமா அவங்க யாருகிட்ட எல்லாம் பேட்டி எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில பாபா எப்படி எல்லாம் அற்புதம் பண்ணாங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு படிக்க. என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏதாவது புக் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. ஜெயா இங்கிலீஷ்ல தான் இருக்கு, அமேசான்ல இந்த புக் அவைலபிள் அப்படின்னு சொன்னாங்க. வேணுங்கிறவங்க தாராளமா புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். என்னுடைய பேட்டி வந்திருக்கு அப்படிங்கறதுக்காக சத்தியமா இல்ல. இதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் எதுவும் ஷேர் பண்ணல. துவாரகா மாயினா என்ன, துனினா என்ன, பாபா வந்து எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம், பாய்ஜாமாவை பத்தி, அதாவது அவங்க கூடவே நம்ம டிராவல் பண்ணி ஷீர்டிக்கு போற மாதிரியும், ஷீர்டியில எந்தெந்த இடம் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து மை ரிலீஜியன் கனெக்டர் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துலதான் அவங்க வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட இன்டர்வியூ எடுத்து அந்த 10 பேர்த்துடைய அனுபவத்தை இதுல மிராக்கள் மாதிரி எழுதி ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் மத்த கடவுளுக்கும் இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த மாதிரி நாமத்தை பத்தி ஷாமா என்ன சொல்றாரு, ஷாமாவுக்கு என்ன போதிச்சிருக்கு, சத்சுரத்துல எழுதிருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் எல்லாமே கலந்து அவங்க வந்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சோ யாருக்காவது வாங்கி படிக்கணும், அவளா இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தோடைய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணுங்கிறவங்க போய் படிச்சு பார்த்து பயன்பெறுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல. ஏன்னா சேனல் தொடங்கி 1.5 வருஷம் ஆன பட்சத்துல இது எனக்கு ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தான். நீ செய்யற விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்குது, எனக்கும் பிடிக்குது அப்படின்னு பாபா எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அண்ட் இது எதுவுமே நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காம தொடங்கின ஒரு சேனல் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டுமே தொடங்கப்பட்ட சேனல் தான் இது.
ஆனா இவ்வளவு தூரம் ஒரு புத்தகத்திலேயே நம்மளுடைய பெயர் இடம்பெற்று நம்ம நம்மளுடைய சேனலுடைய பெயரு நம்மளுடைய பெயரு நம்ம செய்யற சேவை இது எல்லாத்தையுமே வந்து இப்படி வெளியிடுற அளவுக்கு இவ்வளவு தூரம் நம்ம சேனல் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த ப்ராசஸ் எங்களுக்கு பின்னாடி நடந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, எப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கல்ல. சோ இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நானும் இல்ல அவங்களும் இல்ல, இது பாபா விருப்பப்பட்டதுனாலதான் எங்கேயோ மும்பையில இருக்கிற அவங்களும் நானும் வந்து திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி எங்களை பழக்கமாக்கி இப்படி ஒரு லீலைய வந்து அவர் பண்ணியிருக்காரு. சோ உண்மையா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எல்லாம் தான் நான் சொல்லுவேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க எல்லாரும் தான். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எப்படி இதை தொடங்கினேனோ அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க வந்து என் மேல நிறைய அன்பை பொழிஞ்சிருக்கீங்க, நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு என்னை ஊக்குவிச்சிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஆக்சுவலி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் நான் நம்புறேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ தேங்க்யூ சோ மச் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தி ஆத்தர் மிஸ்ஸஸ் கௌரி வெங்கட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். சொல்லவே வேண்டியது இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருந்த நம்மளுடைய பாபா தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேல மேல நம்ம இன்னமும் நான் வந்து தொடர்ந்து இந்த சேனலை இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டு ஒரு நம்மளுடைய சேவையெல்லாம் இன்னும் எலாபரேட்டா நம்ம செய்யணும், பெரிய லெவல்ல சேவை செய்யணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும் இப்படின்னு நான் நிறைய ஆசைகளும் கனவுகளையும் வச்சிருக்கேன். இது எல்லாமே தொடர்ந்து நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க எனக்காக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைய செய்யலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.